அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற பரமாசத்துக்கு இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் பல்லு பல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து உளி உளி மாதிரி பல்லு பல்லாக இருக்கும். மற்ற பரமாசத்தில் ஒரு கம்பி மட்டும்தான் இருக்கும், பல்லு பல்லாக இருக்கும். இதோட வெயிட்டு கிட்டத்தட்ட 50 கிலோ வெயிட் இருக்கும். இப்போ இந்த கால்நடையில் நாங்கள் வச்சு உழுவும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த உளி மாதிரி இருக்கிற சார்பாக இருக்கிறது இந்த மண்ணை வெட்டி வெட்டி அமைக்கிறது. அப்போ ஒரு நாளைக்கு குறைஞ்சது 4 மா உழுவ முடியும். இப்போ 4 மா உழுவ முடியுது. இன்றைக்கி ஒரு லேபருக்கு நீங்கள் 600 ரூபா சம்பளம் கொடுத்தீங்கன்னா 4 மாவுக்கு பண்ணிங்கன்னா 150 ரூபா தான் ஒரு மாவுக்கு உழவு. நான் வயலில் உழவு செய்யக்குள்ளே எல்லோரும் டிராக்டரோ அப்படி இல்லைனா ஒரு கைவண்டி வச்சு தான் உழவு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து என்ன பர்மா செட்டில் தான் நீங்கள் வந்து உழவு செஞ்சிட்ருக்கீங்க? மாடு வச்சு பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த பர்மா செட்டில் இது ஒரு புதுமையை புகுத்தி ஒரு இயந்திரம் ஒன்று செஞ்சு வச்சுருக்கீங்க. இப்போ நம்ம வந்து இயந்திரத்தை வச்சு பண்ணுறதுக்கும் மாடுகளை வச்சு உழவு பண்ணுறதுக்கும் வித்தியாசம் என்ன? இந்த புது இயந்திரத்தின் எதுக்காக இந்த புது இயந்திரத்தை வடிவமைச்சிருக்கீங்க? இதை பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. இப்போ நம்ம இயற்கை விவசாயத்துக்கு வந்து 15 ஆண்டுகள் ஆச்சு. ஆரம்பித்த முதல் 2-3 ஆண்டுகள் வந்து டிராக்டர் வச்சு தான் உழுதுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து எங்களோட செலவை குறைக்கவும் முடியல, அதோட உற்பத்தியை பெருக்கவும் முடியல. தொடர்ந்து நஷ்டத்தை அனுபவிச்சுட்டே இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது வயலில் டிராக்டர் உழுவ முடியாத சூழ்நிலையை வந்துருச்சு. வயலில் உள்ளார விட்டனே உட்கார மாதிரி ஒரு நிலை வந்துருச்சு. என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கால்நடைகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மெத்தடுக்கு மறுபடி மாற்றணும் நாங்கள். இல்லைன்னா விவசாயம் வந்து பண்ண முடியாதுங்கிற ஒரு நெருக்கடி. அதனால் என்ன பண்ணணும்னா இயந்திரத்தை விட்டுட்டு இயந்திரமில்லா வேளாண்மை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை பண்ணி முடிவெடுக்கும் போது தான் நம்ம கால்நடைகளை பயன்படுத்த ஆரம்பித்தோம். கால்நடைகளை பயன்படுத்தி உழுவும் போது என்ன நடந்ததுன்னா அது ஏறு பிடிச்சி எங்களால் உழுவ முடியல. ரொம்ப நேரம் ஆணுச்சு. அந்த ஏரை பிடிச்சி உழுகிற அளவுக்கு இன்றைக்கி இருக்கிற மனிதர்கிட்ட யார்ட்டையும் பலமான தெம்பு இல்லை, அதனால் ஓட்டுறதுக்கு யாரும் வரலை. சரி, அது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் இந்த பரமா செட்டையே கொஞ்சம் வடிவமைச்சோம். மாற்றி என்ன வடிவமைச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற பரமா செட்டுக்கு இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் பல்லு பல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து உளி உளி மாதிரி பல்லு பல்லாக இருக்கும். மற்ற பரமா செட்டில் ஒரு கம்பி மட்டும்தான் இருக்கும், பல்லு பல்லாக இருக்கும். இதோட வெயிட்டு கிட்டத்தட்ட 50 கிலோ வெயிட் இருக்கும். இப்போ இந்த கால்நடையில் நாங்கள் வச்சு உழுவும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த உளி மாதிரி இருக்கிற சார்பாக இருக்கிறது இந்த மண்ணை வெட்டி வெட்டி அமைக்கிறது. அப்போ ஒரு நாளைக்கு குறைஞ்சது 4 மா உழுவ முடியும். இப்போ 4 மா உழுவ முடியுது. இன்றைக்கி ஒரு லேபருக்கு நீங்கள் 600 ரூபா சம்பளம் கொடுத்தீங்கன்னா 4 மாவுக்கு பண்ணிங்கன்னா 150 ரூபா தான் ஒரு மாவுக்கு உழவு குழி வரும். இதே 2வது சால் ஓட்டும் போது 5 மா உழுவ முடியும். 3வது சால் ஓட்டும் போது 6 மா உழுவ முடியும் ஒரு நாளைக்கு. ஏன்னா அந்த மசிய இடப்பரப்பு பெருசாக போகும். அப்போ நீங்கள் 4வது சாலெல்லாம் உழுவும் போது ஒரு மாவுக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான் செலவு வரும். இதே இயந்திரத்தை வச்சு உழுதிங்கன்னா ஒரு முறை உழுவுறதுக்கு 4 பாயிண்ட் ஓட்டுறாங்க. இப்போ எங்கள் ஊர்லலாம் ஒரு பாயிண்ட்டு வந்து 150 ரூபா வரி வாங்குறாங்க. 4×4 4.5 2 600 ரூபா ஒரு முறை உழுவுறதுக்கு. அப்போ ஒரு விவசாயி 4 முறை உழவு உழுதாருன்னா உழுத கூலி கூட அவருக்கு கருது இருக்க முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வச்சு உழுவுறதுனால என்ன நடக்குது அப்படின்னா எங்களோட நிலத்தில் மேல் மண் ஒரு 3 இன்ச்லேருந்து 4 இன்ச்சுக்கும் கீழே நாங்கள் அதை பேக்கிறதில்ல. அந்த 4 இன்ச்லேயே அந்த 4 உழவு செய்கிறதுனால ஒவ்வொரு வாரம் தண்ணி கட்டி உழுவுறதுனால அந்த மேலே உள்ள களைகள் எல்லாம் முளைச்சி பயிராகி மறுபடியும் மண்ணுக்கு மக்கா மாறிடுது. அதனால் நாங்கள் விதப்பு விதைச்சதுக்கப்புறம் பில்லே முளைக்கிறதில்ல, களையே வரதில்லை. அப்படி 1-2 களை வர மாதிரி இருந்தாலும் நாங்கள் அந்த விதப்பு வச்சு 5 நாள் கழித்து தண்ணியை கட்டிடுவோம். அப்போ லேசாக முளைச்ச களை கூட அதனால் வர முடியாது. உள்ளாரே பாசி பிடிச்சி உள்ளாரே நின்றோம். அதனால் எங்களுக்கு களைப்பறி செலவு குறைஞ்சிருச்சு. நடவு நடுறதில்ல, நேரடி விதைப்பு. அப்போ பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் அதிகப்படியாக லேபர் தேவைப்படுறங்க நாற்று விட இடம், நாற்று அரிக்கிற இடம், நடவு நடுற இடம். இந்த மூணுல தான் அதிகப்படியான லேபரும் அதிகமாக விவசாயிக்கு செலவும் வருது. இந்த அடுத்தது களைப்பறி. களைப்பறியெல்லாம் களைக்கொலி இல்லைன்னா சாதாரண விவசாயிகள்லாம் 100க்கு 10 ஆள் விட்டாலும் களைப்பறிக்க முடியாது. இன்றைக்கி அந்த நிலையில் இருக்காங்க. ஏன்னா மண்ணெல்லாம் கெடுத்துட்டாங்க, மே மண்ணு கீமண்ண மாதிரி கெட்டு போயிடுச்சு. அது மாதிரி பார்க்கும்போது எங்களுக்கு வந்து இப்போ இந்த 4 செலவுமே இல்லை. நான் தெரிய கிடையாது, நடவு கிடையாது, களைபுரி கிடையாது. அப்போ விவசாயத்தில் எங்கெல்லாம் லேபர் தேவைப்படுதோ அந்த இடமெல்லாம் நாங்கள் சுருக்கிட்டோம். ஒரே ஆளை வச்சு எங்களால் விவசாயம் பண்ண முடியும். இதுக்கு அடிப்படை காரணமே கால்நடைகளை பயன்படுத்துறது தான் அப்படிங்கிறது தான் சரி. நீங்கள் வந்து இப்போ இயந்திரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு இயந்திரம் நீங்கள் ஒரு டிராக்டர் வாங்கினீங்கன்னா 5 லட்சத்துலேருந்து 6 லட்சரூபா வருது. ஒரு விவசாயினால் 6 லட்சரூபா கடன் வாங்கி அவரால் விவசாயத்துலேருந்து லாபம் எடுத்து அந்த டியூவை கட்ட முடியுமானா கண்டிப்பாக கட்ட முடியாது. இதுதான் இன்றைக்குள்ள நிலை. அதன் இல்லை அந்த இயந்திரத்தோட சாதாரண வெயிட்டு பார்த்தீங்கன்னா 4 டன்லேருந்து 4.5 டன் வெயிட்டு வருது. அந்த 4.5 டன் வெயிட்டு அந்த மண்ணில் நீங்கள் விடும்போது மேடு பள்ளம் இங்கே இருக்கிற வயல் அங்கே பள்ளமாகுது, அங்கே இருக்கிற மேடு அந்த பக்கம் பள்ளமாகுது, அப்படியே அந்த வயலே சீர்குலைஞ்சு போயிடுது. நம்ம இறங்கணும்னாலும் முட்டி வரையும் இறங்குது, உள்ளே நடந்து நம்மளால் கால் உருவி நடக்க முடியல. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த இயந்திரம் தான் காரணம். இன்னொன்று, நம்மக்கிட்ட இருக்கிற பணமும் நமக்கு தெரியாமல் பன்னாட்டு கம்பெனிக்காரனுக்கிட்ட போய் சேர்ந்துருது.
இப்போ நான் வந்து கால்நடைகளை பயன்படுத்துறதுனால என்னோட பணம் என்கிட்ட இருக்கும், இல்லைன்னா என்கிட்ட வேலைக்கு செய்கிற வர வர பக்கத்து தெருவுக்கார்ட்ட தான் இருக்கும். அப்போ என்னோட பணம் எங்கள் ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறதுனால எங்களோட பொருளாதாரமும் எங்களால் பாதிக்கப்படாமல் இருக்குது. அதனால் விவசாயம் இயற்கை விவசாயம் மட்டும் விஷயம் கிடையாது, இயற்கை விவசாயத்தோடு சேர்ந்து நம்மளோட பொருளாதாரத்தையும் பாதுகாக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிற வேலை பணியாளர் விவசாய பணியாளர்களையும் நம்ம பாதுகாக்கக்கூடிய நெருக்கடியில் இருக்கும். அவங்கள பாதுகாத்தால் தான் அவங்க நமக்கு பயன்படுவாங்க. அதனால் பொருளாதாரத்தை கொண்டு ஒரு டிராக்டரை வாங்கிட்டு வந்து நம்ம உழுது, நம்ம எல்லா காசையும் அவண்ட கொண்டு கொடுத்துட்டோம்னா நம்ம மக்கள் கஷ்டப்படுது. அதனால் அந்த விஷயத்துலேயும் எங்களை நம்ம பொருளாதாரம் நம்மளை விட்டு போகாமல் இருக்கிறது என்ன வழி அப்படிங்கிற அதையும் செஞ்சுருக்கோம். இதில் நிறைய வேலையாட்களோட வேலையை குறைச்சிருக்கோம். அதனால் நீங்கள் மண்ணை ஆழமாக உழுதிங்கன்னா கண்டிப்பாக விவசாயம் விளைவிக்கவே முடியாது. அதிகபட்சம் மண்ணோட ஆழம் வந்து 3 இன்ச்லேருந்து 4 இன்ச் தான் உழுகணும். அப்படி உழுதிங்கன்னாதான் மேலே உள்ள மக்குகள் மேலேயே மக்கி மக்கி களைகள் நிறையா வராது, மண்புழுகள் நிறைய மண்புழுக்கு சத்து கிடைக்கும், நிறைய மண்புழுக்கு பெருகும். நீங்கள் இயந்திரத்தை வைக்கும்போது மண் சாதாரண மண்புழு வந்து 6 அடி கீழே உள்ள சத்துக்களை கூட எடுத்தாந்து கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு மண்புழுக்கு. ஆனால் நீங்கள் அந்த கனமான இயந்திரத்தை வச்சு ஓட்டும் போது கீழே உள்ள மண்ணெல்லாம் இறுகி போய் மண்புழுவால் கீழேருந்து மேலே வர முடியல, மேலேருந்து கீழே போக முடியல. அப்போ அந்த பிரச்சனையிலேருந்து நாங்கள் வெளில வந்துருக்கோம். அதனால் இன்றைக்கி வந்து விதைச்சோம் அறுத்தோம் அப்படிங்கிற ஒரு நிறைவாக இருக்குது. மண் வளமாக இருக்கிறதுனால பூச்சி தாக்கத்திலே வர்றதில்ல. அப்போ எங்களோட அடிப்படை எல்லாமே எங்களோட ஃபோகஸ் என்ன அப்படின்னா மண்ணை வளப்படுத்துறதுல மட்டும்தான் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். இயற்கை விவசாயத்தோட அடிப்படையே மண்ணை வளப்படுத்துறது தான். மற்றபடி நாங்கள் வந்து பூச்சிக்கு பற்றி கவலைப்படுறதில்ல, களையை பற்றி கவலைப்படுறதில்ல, நடவலை பற்றி கவலைப்படுறதில்ல. இது எல்லா விஷயத்தையும் உணர்ந்து மண்ணை வளப்படுத்துறது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாங்கள் ஜீவாமிரதம் போடுறது, கன ஜீவாமிரதம் போடுறது, இலைத்தலைகளை வெட்டி போடுறது, இப்போ தக்க பூண்டு விதைக்கிறது அப்படின்னு அந்த தாய் மண்ணை வளப்படுத்திட்டிங்கன்னா நீங்கள் எல்லா பிரச்சனையிலையும் வெளில வந்துடலாம். மண்ணை வளப்படுத்தாமல் வயலை சமன் செய்யாமல் நீங்கள் எந்த விவசாயம் பண்ணாலும் நஷ்டம்தான் வரும். அதனால் இயந்திரத்தை தவிர்க்கிறதை விட வேறு வழி கிடையாது. அதனால் நான் இயந்திரமில்லா வேளாண்மை வந்ததுக்கப்புறம் தான் இப்போ என்னோடய விவசாயம் ரொம்ப சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது, லாபகரமாகவும் இருக்குது. அதுக்கு அடிப்படை காரணம் கால்நடைகளை பயன்படுத்துறது தான் அப்படிங்கிறதுல முழு நம்பிக்கையோடு சொல்கிறேன். இதுதான் என்னோடய அனுபவ பகிர்வு.